பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் ஒளிப்பதிவாளர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 27 ஆண்டு காலமாக 2 வருடங்கள் சிறையில் இருந்ததை தவிர மற்ற அத்தனை ஆண்டுகளிலும் ஜனவரி முதல் நாள் என்னுடைய அழைப்பினை ஏற்று பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் ஒரு விடுமுறை நாளாக வீட்டிலே இருக்கலாமே என்று கருதாமல் இந்த முதல் நாளில் வருகை தந்து சிறப்பித்து இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் இவ்வளவு பேர் திரண்டு வந்திருப்பது உண்மையிலே எனக்கு ஒரு இன்பகரமான மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டுதோறும் முதல் நாளில் உங்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன். என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன், உணவையும் உங்களோடு சேர்ந்து பரிமாறிக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் லட்சியபூர்வமான ஒரு திராவிட இயக்கம். திராவிட இயக்க கொள்கைகளை உள்வாங்கி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய லட்சியங்களை நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டு இயக்கம் தொடங்கிய நாள் முதல் அந்த கொள்கைகளிலே இருந்து அணுவளவும் அடிபெறலாமல் அந்த கொள்கைகளை பாதுகாக்க எந்த கட்டத்திலே எந்த முடிவெடுத்தாலும் எந்த கூட்டணியில் இருந்தாலும் எந்த விதமான சூழ்நிலை முற்றுகையிட்டாலும் அந்த கொள்கைகளை காப்பதிலே மிகவும் உறுதியாக நாங்கள் போராடி வருகிறோம் என்பதை அனைவரும் நன்றாக அறிவார்கள். அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திராவிட இயக்கத்தை எப்படியாவது வீழ்த்துவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசும் அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய இந்துத்துவ சனாதன சக்திகளும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளும் முழு வேகத்தோடு மூர்க்கத்தனமாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி திராவிட இயக்கங்களை எப்படியாவது சிதைத்து விடலாம் சாய்த்து விடலாம் என்று கருதுகிற காரணத்தால் இது பெரியார் அண்ணாவினுடைய லட்சிய பூமி இந்த கொள்கைகளிலே ஊறி வளர்ந்தவர் என்ற முறையில் 55 ஆண்டுகளாக நான் பொது வாழ்விலே இருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த கொள்கையில் உறுதியான முடிவெடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைத்துக்கொண்டு இதிலே உறுதியாக இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இப்பொழுது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் கடந்த 2 மாத காலமாக வாக்குச்சாவடிகளினுடைய முகவர்கள் பட்டியலை தயாரித்து வருகிறோம். ஏறத்தாழ 70% அந்த வேலை முடிந்துவிட்டது. துணை பொதுச்செயலாளர் மல்லை சத்யா, அரசியல் ஆட்சி மன்ற குழு செயலாளர், என் அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய டிஆர்ஆர் செங்குட்டுவன் போன்றோர் தமிழ்நாடு புறாவிலும் குழு குழுக்களாக அமைத்து அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து அங்காங்குள்ள மாவட்ட செயலாளர்கள் நடத்துகின்ற கூட்டங்களிலே கலந்து கொண்டு இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பட்டியலை ஏறத்தாழ 70% மாவட்ட செயலாளர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். ஆகவே ஆயத்த பணிகளிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைக்கு தேர்தல் ஆணையர், தேர்தலை தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி, வாக்குச்சாவடிகளை
இரண்டு மடங்கு அதிகரிக்க போவதாக ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அப்படியென்றால் அந்த பணியை இன்னும் தீவிரமாக்க வேண்டும். இனி ஏற்கனவே செய்த பணியை இன்னொரு முறை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அவர் அப்படி சொல்லி இருக்கிற காரணத்தினால் தேர்தல் முன்கூட்டி நடத்தப்படுமா என்று கேட்டதற்கு அதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவர் கூறி இருக்கின்றார். தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இன்றைக்கு முதல் இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அதிமுகவை நிராகரிப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று பிரகடனம் செய்தவாறு ஊர் ஊருக்கு மக்கள் கிராம சபை கூட்டங்களை பல்லாயிரக்கணக்கிலே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி வருகிறது. லட்சோ லட்சம் மக்கள் அதிலே கலந்து கொள்கிறார்கள். அதை போல விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற அந்த முழக்கம் எட்டு திக்கிலும் எதிரொலித்து வருகிறது. எனவே தீவிரமான பிரச்சாரத்திலே அவர்கள் ஈடுபட்டு அவர் தமிழகம் ஊராவிலும் இன்றைக்கு மக்களை திரட்டுகின்ற பணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வருகின்ற கூடிய இந்த சூழலில் நடைபெற இருக்கிற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 200 இடங்களுக்கு குறையாமல் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. தேர்தல் முடிவுகள் அதைத்தான் காட்டப்போகின்றன. அப்படிப்பட்ட சிலை ஏற்படுகிற பொழுது தமிழகத்தினுடைய அரசியல் களம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தில் நாங்கள் வாழ்த்து சொல்வதோடு அப்படி அந்த களத்தில் 210 இடங்களுக்கு மேலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு தலைமை தாங்குகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பது என்பது அது இப்பொழுதே எழுதப்பட்டுவிட்ட வரலாறாகிவிட்டது என்றுதான் எல்லோரும் கருதுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு 2020 உலகத்தை அதிர்ச்சியடைய செய்து தலைகளாக புரட்டி போட்ட கொரோனா ஆண்டாக அது அதற்கு முந்தைய ஆண்டினுடைய கடைசி கட்டத்தில் சீன நாட்டினுடைய உஹான் மாகாணத்திலிருந்து புறப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் கோவிட் 19 அந்த கொரோனா வைரஸ் உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 8,16,00,000 பேரை இது பாதித்திருக்கிறது. உலகத்தில் மொத்தத்தில் 17,80,000 பேர் இறந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 8,16,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலியாயிருக்கின்றவர்கள் 12,092 பேர் தமிழ்நாட்டிலே கொரோனாவுக்கு பலியாகி இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்தியா முழுமையும் ஆக்கிரமித்திருக்கின்ற தலையாய பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை. இந்த 3 வேளாண் சட்டங்கள் என்கின்ற அத்தியாவசிய பொருட்கள் சட்ட திருத்த சட்டம் என்பதை உள்ளிட்ட 3 வேளாண் சட்டங்களும் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்கள். பொருளாதார நிலைமையிலே விவசாயிகளை அடியோடு படுகொலியிலே தள்ளப்புகின்ற சட்டங்கள். நியாய விலை கடைகள் இருக்காது, ரேஷன் கடைகள் இருக்காது, உணவு தானியங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே கார்பரேட் கம்பெனிகளுக்கு அவற்றை விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அப்படி கார்பரேட் கம்பெனிகள் அவற்றை பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு வழிவகுக்குமே தவிர பாடுபட்டு நெற்றி நிலத்திலே சிந்த உழைக்கின்ற விவசாயிக்கு எந்தவிதமான பலனும் கிடைக்காது என்பதனால்தான் இன்றைக்கு 36வது நாளாக தலைநகர் சென்னையில் டெல்லியில் தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 52 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு வழக்கறிஞர் உட்பட 5 பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த 3 வேளாண் சட்டங்களையும் ஆதரித்து எல்லோருக்கும் முன்னதாக மற்ற மாநில முதலமைச்சர்கள் சொல்வதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரித்ததோடு மட்டுமல்ல இவற்றை பாரதிய ஜனதா கட்சியினர் பரப்புரை செய்ய வேண்டும் என்று உபதேசமும் செய்தார். பாராளுமன்றத்தில் இந்த சட்டங்களை ஜனநாயகத்துக்கு விரோதமாக நிறைவேற்றினார்கள். ஆம், அவர்கள் வாக்கெடுப்பு முறையாக நடத்தப்படவில்லை, எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அவசர அவசரமாக ஏதோ சர்வாதிகார நாட்டிலே ஒரு சர்வாதிகாரி பிரகடனம் செய்வதை போல இந்த 3 வேளாண் சட்டங்களையும் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். அதனை எதிர்த்து லட்சக்கணக்கான விவசாயிகள் வாட்டி வதைக்கின்ற எலும்பையே அப்படியே ஊடுருவி உருக்குகின்ற அளவுக்கு
உறைவனி குளிரில் 36வது நாளாக லட்சக்கணக்கான விவசாயிகள் ஆண்கள் பெண்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை ஆதரித்து கனடா நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடு கருத்து சொன்னதற்கு இந்திய அரசு கனடா நாட்டு தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்தது. அதற்கு பின்னரும் ஜஸ்டின் ட்ரூடு சொன்னார், நான் சொன்ன கருத்தை பின்வாங்கப் போவதில்லை, அங்கே விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே, கனடாவிலே, நியூயார்க்கிலே, கலிபோர்னியாவிலே, லண்டனிலே, நம்முடைய டெல்லியிலே நடைபெறுகிற விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து நாட்டு பிரதமர் இந்திய குடியரசு விழாவுக்கு வருவதாக ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டது. அவர் வருவாரா வரமாட்டாரா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டாலும் அவர் உறுதியாக வருவதாக செய்தி வந்திருக்கின்றது. போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்து நாட்டு பிரதமர் இந்திய நாட்டினுடைய குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளை பார்வையிட அந்த ஊர்வலத்தை பார்வையிட வருகிறார். ஜனவரி 26ஆம் தேதிக்கு இங்கிலாந்து நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிலாந்து நாட்டு பிரதமரை சந்தித்து, நீங்கள் இந்தியா போகிறீர்கள், டெல்லிக்கு போகிறீர்கள், குடியரசு தின விழாவிலே கலந்து கொள்ளப் போகிறீர்கள், அதே டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்காக நீங்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்து சொல்லி விவசாயிகள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று யார் சொல்லியிருப்பது? பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்டரஸ் அவர்கள், இந்தியாவிலே விவசாயிகள் போராடுவது கவலை தருகிறது, மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், உரிமைகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்று ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்டரஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இங்கே விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு அரசு நடைபெறுவதனால்தான் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் இயற்கை வேளாண் மண்டலம் என்று காவிரி தீரத்தை அறிவித்து விட்ட இந்த அரசு, அதற்கு பின்னர் வேதாந்தா குழுமத்துக்கும், ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்துகின்ற வேதாந்தா குழுமத்துக்கும், ஓஎன்ஜிசிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை மத்திய அரசு புதிய லைசன்ஸுகள் கொடுத்திருக்கிறதே, இதை ஏன் கண்டிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அரசு? நீங்கள் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று காவிரி தீரத்தை சொல்லிவிட்டு அந்த காவிரி தீரத்தையே அழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு புதிது புதிதாக இந்த ரெண்டு கம்பெனிகள், இந்த கார்பரேட் கம்பெனிகளின் சர்க்காராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சர்க்கார் வேதாந்தா குழுமத்துக்கு லைசன்ஸும் ஓஎன்ஜிசிக்கு லைசன்ஸும் கொடுத்திருக்கின்றது. இப்படி அதே நேரத்தில் அங்கு மேகதாட்டிலே அணை கட்டுவதற்கு 5900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துவிட்டு சட்டமன்றத்தில் அனுப்பி அதை அதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றிவிட்டு டெல்லியிலே சென்று கர்நாடக பிரதமரும் கர்நாடக முதலமைச்சரும் கர்நாடகத்தினுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் போய் சந்தித்து பேசுகிற பொழுது மத்திய அரசு சொல்கிறது, மேகதாட்டு அணை கட்டுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், அவர்கள் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும், மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும், மிக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். காவிரி தீரம் பாலைவனமாகும், எத்தியோப்பியாவை போல பட்டினி பிரதேசமாகும், பஞ்ச பிரதேசமாகும். இதற்காக பல ஆண்டுகளாக நான் போராடி வருகிறேன். அந்த பகுதிகளிலே நடைபயணம் மேற்கொண்டு ஊர் ஊராக சென்று இந்த ரெண்டு திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், இன்னொன்று மேகதாட்டு அணை பிரச்சனை, இது தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லப்பட்ட கிர்னரி ஆஃப் சவுத் ஏசியா, தெற்காசியாவினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லப்பட்ட தஞ்சை தரணியை பாலைவன பகுதியாக மாற்றும் என்று ஏற்கனவே எச்சரித்து வந்தோம். இப்பொழுது ஆபத்து நெருங்கி வந்துவிட்டது, தலைக்கு மேலே கத்தி தொங்குகிறது. தமிழக அரசு இதை பற்றி கவலைப்படவே இல்லை. அது மட்டுமல்ல, கெயில் குழாய்களை பதிப்பதற்கு அங்கே 7 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எந்த விதமான அதற்கு ஆதரவும் கொடுக்காமல் போராடுகிற விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைக்கிறது எடப்பாடி பழனிசாமி அரசு. அதே போல உயர்மின் அழுத்த கோபுரங்களை அமைப்பது எங்களை பாதிக்கும் என்று விவசாயிகள் கூறியதற்கு பின்னரும் அவர்கள் அப்படி போராடுகிற விவசாயிகளை அவர்கள் எப்படி வரவரராக போன்றவர் சிந்தனையாளர்களை சிறையிலே அடைத்து இந்த அரசு, மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு, அங்கு அதற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மாநில அரசுகள் எப்படி சிந்தனையாளர்களை சிறையில் அடைத்து இன்றைக்கு அதிலே மகிழ்ச்சி கொள்கிறதோ, அதே போல விவசாயிகள் பிரச்சனை என்று சொன்னால் அவர்களை கைது செய்வதே ஒரே நோக்கமாக இருப்பதால் தான் தஞ்சாவூரில் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பேரணிக்கு வந்த விவசாயிகளை கள்ளக்குறிச்சியிலே
பெருமாநல்லூரிலே கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். எனவே நடைபெறுகிற அரசு விவசாயிகளுக்கு விரோதமான அரசு, பச்சை துரோகம் செய்கிற அரசு, வேளாண் பெருங்குடி மக்களுக்கு பச்சை துரோகம் செய்யக்கூடிய அரசு. அது மட்டுமல்ல, இந்திய சமஸ்கிருத திணிப்பு என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக வருகிறது. நம் தலைக்கு மேலே வெள்ளம் போவதைப் போல வருகிறது. இந்திய எதிர்த்து எத்தனை பேர் ரத்தம் சிந்தி போராடினார்கள், எத்தனை பேர் உயிர்களை கொடுத்தார்கள், எத்தனை பேர் தங்களை தாங்களே தீக்குளித்து மாய்த்து கொண்டார்கள். 1938 இருந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் நடைபெற்ற போராட்ட களத்தில் இருந்து அறிஞர்கள், கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட அறிஞர்கள், மறைமலையடிகள், சோமசுந்தர பாரதியார் போன்ற அறிஞர்கள் எல்லாம் போராடி, பெரியாரும் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் மற்றும் எண்ணற்ற லட்சக்கணக்கான வீரர்கள் போராடி இந்தியை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து இருமொழி திட்டத்தை அறிவித்ததற்கு நேர் எதிரான சூழலில் இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்ட படிப்பில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்திக்கு அங்கே என்ன வேலை? சமஸ்கிருதத்துக்கு அங்கே என்ன வேலை? அதை போல காவிமயமாக்குவதிலே அவர்கள் கண்ணாக இருக்கிறார்கள். இப்பொழுது தொலைக்காட்சிகளிலே ஒரு 15 நிமிடம் சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக கல்வி தொலைக்காட்சி என்று தொலைக்காட்சிகளிலே, அரசு தொலைக்காட்சிகளிலே அந்த சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற வேலையை அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கேள்வி கேட்பார் இல்லை, நாதியற்று போய்விட்டதா அந்த தமிழ்நாடு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதை கொண்டு வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி, இதுவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வானொலி இருந்தது. திருநெல்வேலி வானொலி என்றால் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குரிய பண்பாட்டுக்குரிய நிகழ்ச்சிகளை, அங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை அந்த தொலைக்காட்சியிலே காட்டுவார்கள். இப்பொழுது என்ன அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால், இனிமேல் மாவட்ட தலைநகர் சென்னையிலே இருந்து வருகிற வானொலியை தவிர மற்ற வானொலிகள் இயங்காது. இந்த வானொலிக்கு செய்திகளைத்தான், இந்த காட்சிகளைத்தான், அந்த இந்த செய்திகளைத்தான் அந்த வானொலி வெளியிடும் என்று. இது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையாகும். அதே போல திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு காவி வண்ணம் பூசுவதும் இது வந்து நெருப்போடு விளையாடுகின்ற வேலைக்கு சமமாகும். அதே போல இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய நன்மைகளுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என்பதற்கு நம்மை இயற்கை பேரிடர்கள், புயல்கள் நம்மை தாக்கின, நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டோம். 2015 சென்னை மழை வெள்ளத்தின் போது தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்ட தொகை 25,000 கோடி ரூபாய், ஆனால் மத்திய அரசு வழங்கியது வெறும் 1,738 கோடி ரூபாய். 2017 கடும் வறட்சி ஏற்பட்ட போது தமிழக அரசு கேட்டது 39,565 கோடி ரூபாய், கிடைத்ததோ வெறும் 1,748 கோடி ரூபாய் மட்டுமே. வர்தா புயல் சேதம் ஏற்பட்ட போது தமிழக அரசு 22,573 கோடி ரூபாய் நிதி கேட்டது, மோடி ஒதுக்கியது வெறும் 266 கோடி ரூபாய் மட்டுமே. ஒக்கி புயல் தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட போது தமிழக அரசு 9,192 கோடி ரூபாய் நிதி கேட்டது, மோடி அரசு கொடுத்ததோ வெறும் 133 கோடி ரூபாய் மட்டுமே. 2018 கஜா புயல் வீசி தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளான போது தமிழக அரசு 18,000 கோடி ரூபாய் நிதி தேவை என்று கேட்டது, ஆனால் பாஜக அரசு யானை பசிக்கு சோழப்பொறி போன்று வெறும் 1,146 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்தது. 2020 கடந்த ஆண்டில், இந்த நேற்றோடு முடிந்து போன ஆண்டில் நிவர் புயல், புறவி புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு மத்திய அரசிடம் குறைந்த தொகைதான் தமிழக அரசு கேட்டிருக்கிறது, 3,758 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டியுள்ளது, ஆனால் தரமாட்டார்கள், மிக குறைந்த தொகைதான் தருவார்கள். மத்திய அரசு இதுவரை நிதி ஒதுக்கீடு அறிவிக்கவில்லை. மத்திய அரசிடம் கோரியுள்ள நிவாரணம் அளிப்பதற்கு போதுமானதல்ல. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் தர வேண்டும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஏக்கர் நிலத்திலும் கரும்பு, நெல், வாழை சாகுபடி செய்து எல்லாம் நாசமாகி போய்விட்டதுவே அந்த விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும். நெல் உள்ளிட்ட அரைத்தொகை பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இறந்து போன கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். வீடுகள் இழந்தவர்களுக்கும் படகுகளை இழந்த மீனவர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும். கடந்த ஏப்ரல் 1 தேதியிலிருந்து செப்டம்பர் வரையில் தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகை 12,250 கோடி ரூபாய், இதுவரையில் அளிக்கப்படவில்லை. ஆக மொத்தத்தில் தமிழக அரசு உதாசீனமாக கருதுகிறது, காலடியிலே கிடக்கின்ற அரசாக கருதுகிறது. இவர்களும் காலடியிலே சேவகம் செய்வதைப் போலத்தான்
அவர்கள் மத்திய அரசு செய்யக்கூடிய அநியாயமான அத்தனை சட்டதிட்டங்களுக்கும் அவர்கள் அதற்கு உடந்தையாக இருந்து வருகிறார்கள். அதன் விளைவாகத்தான் நீங்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது வந்தபோது அப்படிப்பட்ட சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தபோது மதச்சார்பின்மைக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்தபோது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசை நடத்துகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசுக்கு தான் ஆதரவாக இருந்தது. இப்பொழுது மிக முக்கியமான ஒன்று மதமாற்ற தடை சட்டம். இந்த மதமாற்ற தடை சட்டங்களை உத்தரப்பிரதேசத்திலே கர்நாடகத்திலே அவர் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் கொச்சியிலே இருக்கக்கூடிய கேரள உயர்நீதிமன்றம், அலகாபாத் உயர்நீதிமன்றம், கல்கத்தா உயர்நீதிமன்றம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆணும் பெண்ணும் விருப்பப்படி கல்யாணம் செய்து கொள்ளலாம், அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அது அவருடைய சொந்த விருப்பம் சொந்த கருத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அலகாபாத்தில் ஏற்கனவே திருமணமான ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த பையனும் ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு பையனும் இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டதற்கு அவர்களை பிரித்து அந்த பெண்ணை கொண்டு போய் அவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கிறோம் என்று சொல்லி 4 மாத கரு சிதைந்து விட்டது. உயர்நீதிமன்றங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறது, அதில் ஒன்றும் அவர்கள் தடை செய்யவில்லை. ஆனால் இவர்கள் இந்த மதமாற்ற தடை சட்டம் என்று சொல்லி தனிமனித உரிமைகளை நசுக்கக்கூடிய வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கார் என்பவர் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கிறார், முதலமைச்சரை விமர்சனம் செய்கிறார், அமைச்சர்களை விமர்சனம் செய்கிறார், அரசாங்கத்தை விமர்சனம் செய்கின்றார். அவரை நீக்க வேண்டும் என்று சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் இந்திய குடியரசுத் தலைவரிடத்திலே மனு கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாக பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி, நடிகர் நடிப்புலகத்திலே மிகுந்த சிறப்பு செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதாக 17 அறிவித்தார்கள். உண்மையிலேயே கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இம்முறை அவர் செயல்பட்டார். அதற்காக பூர்வாங்க ஏற்பாடுகள் நடைபெற்றன. மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு அங்கு ஆதரவாளர்களை திரட்டி அடிப்படை வேலைகளை ஆரம்பித்து மன்றங்களையே கிளை அமைப்புகளைப் போல செயல்படுத்தி உண்மையிலேயே அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் சொன்னார், நான் நிச்சயமாக கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொன்னார். அந்தபடி தான் செயல்பட்டு வந்தார். என் உயிரே போவதானாலும் கவலை இல்லை என்று கூட சொன்னார். ஆனால் அவர் நான் அரசியலுக்கு வரவில்லை, கட்சி ஆரம்பிக்கவில்லை, மருத்துவர்கள் ஆலோசனைப்படி இந்த முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொன்னதை நான் வரவேற்கிறேன். காரணம் என்னவென்றால் அவர் ஏற்கனவே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்து கொண்டவர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது லோ பிபி ஆச்சுன்னு சொன்னால் அல்லது பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக கிட்னியை அஃபெக்ட் பண்ணும். கிட்னியை அஃபெக்ட் பண்ணால் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால் தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதனுடைய வலி எனக்குத்தான் தெரியும், நான் ஆரம்பிக்காதனுடைய வலி. இவரை நம்பி இவர் கட்சி ஆரம்பித்து வேட்பாளர்களை அறிவித்து அந்த கட்டத்தில் இவருக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் என்னை நம்பி வந்தவர்களை பலிகடா ஆக்க விரும்பவில்லை என்று சொன்னதற்கு அர்த்தம் அதுதான். அவரை நம்பி கட்சியிலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அவர்களுடைய நிலைமை எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து மனிதாபிமானத்தோடு நல்ல முடிவெடுத்திருக்கிறார். நான் ஹைதராபாத் மருத்துவமனையில் அவர் இருந்தபோது அவரிடத்தில் நான் பேசினேன், மகிழ்ச்சிகரமாக பேசினார். நீங்கள் நல்ல கூர்ண உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று பேசினேன், அரசியலை பற்றி நான் கேட்கவே இல்லை, அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு, அது பற்றி கருத்து சொல்வது சரியல்ல, நான் எந்த கருத்தும் சொல்லவில்லை, நீங்கள் நன்கு குணமாகி வர வேண்டும், வருவீர்கள், இயற்கை என்னை அதற்கு அருள் பொழிவாள் என்று சொன்னார்கள். நான் அதை பத்திரிகைகளுக்கு கூட சொல்லவில்லை. ஆனால் அவரை பொறுத்தமட்டிலே அவர் காரை விட்டு இறங்கி செல்லுகிற பொழுது வழக்கமாக செல்லுகின்ற அந்த உற்சாகத்தை காண்றோம். அதை பார்க்க பார்க்க மனதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அந்த முடிவெடுத்த அன்று அவர் காரை வீட்டுக்கு இறங்கி வீட்டுக்குள் போவதாக அந்த காட்சியை தொலைக்காட்சிகளிலே காட்டினார்கள். எவ்வளவு மனம் உடைந்திருக்கிறார் என்பதை காண முடிந்தது. ஆனால் அவரை புண்படுத்தி மீம்ஸ் போடுவது, முகநூலில் செய்திகள் போடுவது, அதை போல பண்பாளரான தமிழறிவு மணியன் அவர்கள் காமராஜருடைய
அருமந்த சீடராக இருந்தவர், நேர்மையாளர், தலைசிறந்த எழுத்தாளர், தலைசிறந்த இலக்கியவாதி, மிகச்சிறந்த பண்பாளர். அவர் நான் இனி அரசியலுக்கு வரவில்லை என்று ரஜினி எடுத்த முடிவு அவரை கலந்துதான் என்னிடம் முதலில் கலந்து பேசித்தான் அவர் அறிவிப்பதற்கு முன்பு என்னை அழைத்து பேசினார் என்று சொன்னார். ஆனால் அவரை பற்றி ரொம்ப துன்புறுத்தி இழிவாக அவரையும் அவர் குடும்பத்தினரையும் பற்றி போடுவது பற்றி அவர் மிக வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அவரிடத்தில் நான் தொலைபேசியில் பேசினேன். மிக மனமுடைந்தவராக காணப்பட்டார். தயவுசெய்து நான் உன் கேட்டுக்கொள்கிறேன், நண்பர்கள் யாரையும் காயப்படுத்து, குடும்பங்களை காயப்படுத்துகிற விதத்திலே தயவுசெய்து இந்த மாதிரி மீம்ஸ் போடுறது, இந்த மாதிரி முகநூலிலே கருத்துக்கள் தெரிவிப்பதை தயவுசெய்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அது குடும்பங்களில் இருக்கிறவர்களை எவ்வளவு மனதிலே இரத்த காயத்தை ஏற்படுத்தும் என்பதை யோசிக்க வேண்டும் என்று நான் தொலைக்காட்சிகள் மூலமாக, பத்திரிகையாளர்கள் மூலமாக நான் நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான ஒன்று, 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட போது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைப்பு என்ற ஒரு சரத்து சேர்க்கப்பட்டது. அந்த இணைப்புக்காக வாக்கெடுப்பு நடக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஜெயவர்தனே நான் அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்வேன் என்று கொழும்புக்கு போன ஒரு மாதத்திலேயே சொன்னார். ஆனால் மாகாண சபைகள் இருந்தன, மாகாண சபைகள் அமைக்கப்பட்டன, 13வது சட்ட திருத்தத்தின்படி மாகாண சபைகள் அமைக்கப்பட்டன. இப்பொழுது மைத்ரி சிறிபால சேனா சொல்லியிருக்கிறார், இந்த மாகாணங்களையே ஒழிக்கின்ற ஒரு நடவடிக்கையிலே அரசு ஈடுபட்டிருக்கின்றது. கொத்தபய ராஜபக்சேவருடைய அரசு மாகாணங்களை ஒழித்துவிட போகிறது என்று சொன்னால், ஏற்கனவே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டு 90,000 விதவைகள் இருக்கிறார்கள், காணாமல் போனவர்கள் கதி என்னாயிற்று என்று தெரியவில்லை, சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை, அங்கே பௌத்த விகாரங்களை கொண்டு வந்து கட்டுகிறார்கள், முருகன் கோவிலிலே சிவன் கோவிலிலே பௌத்த விகாரங்களை கொண்டு வந்து கட்டுகிறார்கள். முழுக்க முழுக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தனித்து வாழ்ந்து ஒரு அரசமைத்து வாழ்ந்து வந்த தமிழ் தேசிய இனம் அழிக்கப்படக்கூடிய விதத்திலே இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்து லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு, லட்சக்கணக்கான தமிழர்கள், அப்பாவி தமிழர்கள், யுத்தத்தில் ஈடுபடாத தமிழர்கள் கொல்லப்பட்டதை 3 பேர் கொண்ட குழுவை, பான்கி மூன் அமைத்த குழு தெரிவித்தது. அப்படிப்பட்ட கொடுமை நடந்த நேரத்தில் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை அழிக்கின்ற விதத்திலே மாகாணங்களை அழிக்கப் போகிறோம், மாகாணங்களே இனி இருக்காது என்று கோத்தபய ராஜபக்சே அவர் முடிவெடுக்கிறார் என்றால், நான் இந்திய அரசை கேட்கிறேன், 1987 இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டபோது இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதல்லவா, நீங்கள் கேட்க வேண்டாமா? இந்திய அரசு இதை கண்டிக்க வேண்டாமா? இந்திய அரசு நீங்கள் மாகாணங்களை கலைக்கக்கூடாது என்று வற்புறுத்த வேண்டும். இது தொப்புள் கோடி உறவு உள்ள நாடு தமிழ்நாடு. ஈழத்தமிழர்களுக்கும் இங்கே உள்ள தமிழர்களுக்கும் தொப்புள் கோடி உறவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. தொப்புள் கோடி உறவே இல்லை என்றாலும் ஒரு நாட்டிலே மனித உரிமைகள் அழிக்கப்பட்டால் அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு உண்டு. இந்திய அரசு ஆனால் கூடி குழாவுகிறது. அஜித் தோவல் போய் வருகிறார், விருந்து சாப்பிடுகிறார், பேசுகிறார். இந்திய இராணுவ தளபதிகள் போகிறார்கள், கைகுலுக்குகிறார்கள், அங்கே கொண்டாட்டங்களை நடத்திவிட்டு வருகிறார்கள். எனவே நான் கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். இந்திய அரசுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இந்தியா இலங்கை அரசு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் மனித உரிமை கவுன்சிலில் ஜெனீவாவில் இந்திய அரசு குரல் கொடுக்க வேண்டும், இது பற்றி குரல் கொடுக்க வேண்டும். யுத்த காலத்திலே அப்பொழுது நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள், ஈழத்தமிழர்கள் படுகொலை, பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு, இசைப்பிரியா போன்ற பெண்கள் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக நடைபெற்றன. இதை பற்றி விசாரிப்பதற்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை மன்றத்தின் மூலமாக விசாரிக்க வேண்டும். அதேபோல உலகத்திலே பல நாடுகளிலே பொது வாக்கெடுப்பு நடைபெற்றிருப்பதனாலே பொது வாக்கெடுப்பு நடப்பதற்கு இந்திய அரசு குரல் கொடுக்காவிட்டாலும் பொது வாக்கெடுப்பு நடப்பதற்கு உலகத்திலே பல நாடுகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே குரல் கொடுக்கும். இந்திய அரசு தன் கடமையை செய்ய வேண்டும். மனித உரிமை கவுன்சிலில் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, 8 அமைச்சர்கள் மீது புகார் கொடுத்தார். கிட்டத்தட்ட 1000 கணக்கான கோடிகள், 1000 கணக்கான கோடிகள் முதலமைச்சர் மீதே குற்றச்சாட்டு. அவர் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு உறவினர்களுக்கு, சம்பந்தி குடும்பத்தினருக்கு டெண்டர் வழங்கிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு முதல் 8 அமைச்சர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை சந்தித்து புகார் கொடுத்து விட்டு வந்தார். இந்த புகார் கொடுத்து விட்டு வந்த இந்த நேரத்தில் இந்த புகார்கள் ஆணித்தரமான ஆதாரங்களோடு, சாட்சியங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் நீதிமன்றத்தின் மூலமாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை சூசகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை சொல்லியிருக்கிறது. ஏழு பேருடைய விடுதலை பிரச்சனையிலே ஏன் கவர்னர் அதை தூக்கி குப்பத்தொட்டியிலே போட்டு வைத்திருக்கிறார் இந்த கோரிக்கையை? ஏழு பேர் விடுதலையை உயர்நீதிமன்றமே கேட்கிறது, எதற்காக கவர்னர் தாமதம் செய்கிறார் என்று. நளினி, பேரறிவாளன், சாந்தன், முருகன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏழு பேரையும் உடனடியாக கவர்னர் விடுதலை செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இவர்கள் ஒப்புக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு கொண்டு போய் கொடுத்து விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிப்படிதான். ஆனால் கவர்னர் வேண்டுமென்றே இப்படி வைத்திருக்கிறாரே, இதன் பின்னாலே டெல்லி அரசு இருக்கிறதா, பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய அழுத்தம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஏழு பேர் விடுதலையை தாமதமின்றி விடுதலைக்கு கவர்னர் உத்தரவிடுவதற்கு அரசு, தமிழக அரசு அவருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் இருக்கு, நீங்க எப்படி நிறைய கேட்பீங்க தெரியும் எனக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கேட்கணும். கேளுங்க, கொரோனா பிரச்சனையில் மருத்துவர்கள் தங்கள் கடமையை செய்தார்கள். அரசு மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் மிகச்சிறப்பாக இயங்கின. இந்த கொரோனாவிலே உயிரிழப்பு அதிகமாக ஏற்படாததுக்கு காரணம் மருத்துவர்கள்தான். அவர்களுடைய சேவையை நான் பாராட்டுகிறேன். எனவே இதிலே குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆன்மீக அரசியல் கொண்டு வருவேன்னு சொன்ன என்னுடைய அருமை நண்பர் ரஜினிகாந்த் தேர்தல் களத்திலே இருந்து விலகி சென்று விட்டார். இனி ஆன்மீக அரசியல்னு பேசுறதுக்கான ஆளே இல்லை. ஆனால் இந்துத்துவ சக்திகள், மதவாத சக்திகள், அவர்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் இங்கே கொண்டு வந்து திணித்து இதை ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட, இந்தி மயமாக்கப்பட்ட ஒரு மாநிலம் போல் ஆக்கிவிடலாமா என்று பகல் கனவு காண்கிறார்கள். இது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டை என்பதை மறந்துவிட்டு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் தோல்வியடைவார்கள். ஆகவே அதற்கு ஒரு பெரிய சவால் இருப்பதாக நான் கருதவில்லை. அந்த மாதிரி செய்திகள் பத்திரிகைகளில், கட்டுரைகளில் வருது. நான் அப்படி நினைக்கல. அவர் சுயமாக சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அவர் மனசில் பட்டதை மறைக்காமல் பேசிய பழக்கப்பட்டவர். அப்படித்தான் இருக்க முடியுமே தவிர வேறு அழுத்தங்களின் காரணமாக அவர் அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததாக நான் நினைக்கல. ரஜினி கட்சி தொடங்கியிருந்தால் என்பது வேறு, தொடங்காது யாருக்கு சாதகம்னா, இதில் வந்து இப்போ ஃபீல்டில் வந்து டிஎம்கே ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்குது, திமுக முன்னணியில் இருக்குது. அதனால் இதில் வந்து யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரஜினி கட்சி ஆரம்பித்திருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிதான் வெற்றி பெற்றிருக்கும். தொண்ணூத்தாறில் யாருக்கு ஆதரவு இல்லைங்கிற ஒரு முடிவோடு இருந்தவர் தான் அமெரிக்காவிலிருந்து அறிக்கை கொடுத்தாரு. அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான். 96 தேர்தலில், 96 பொது தேர்தலில் மதிப்புக்குரிய ஐயா மூப்பனார் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் உடன்பாடு வைத்து கொண்ட அந்த நேரத்தில் ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது என்று சொல்லி ஒரு நால்வரை செய்தியை கொடுத்து விட்ட பிறகு எங்கே பார்த்தாலும் ரஜினியினுடைய படம் தான் இருந்தது. ஆகவே அவர் அப்பொழுது அந்த முடிவெடுத்தார். இப்பொழுது அந்த மாதிரி இந்த தேர்தல் களத்தில் அவர் அந்த மாதிரி முடிவெடுப்பாரா, ஏதாவது கருத்து சொல்வாரா, ஏதாவது ஒரு அணியை ஆதரித்து கருத்து சொல்வாரான்னு சொன்னால் அனிமே சொல்ல மாட்டார்னு நான் நினைக்கிறேன்.
நான் என்றைக்கு போய் என்னுடைய தலைவன் பிரபாகரனை சந்தித்து விட்டு வந்தேனோ அன்று முதல் மேடைகளில் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை நான் குறைத்து பேசியதில்லை, ஒரு வார்த்தை ஒரு வரி விமர்சனம் செய்ததில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தபோதும் அந்த மதிப்பை அவர் மீது வைத்திருந்தேன், இன்றைக்கும் நான் வைத்திருக்கிறேன். அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு கமிஷனை போட்டு மாத கணக்கில் இழுத்துக்கிட்டு இருக்கிறது, அது துணை முதல்வர் போய் பங்கெடுக்காது, அவருக்கு எத்தனை தடவை அழைப்பு கொடுத்து அவர் போய் பங்கெடுக்காது, சந்தேகங்களை அதிகப்படுத்துகிறதே தவிர விசாரணை கமிஷன் போட்டாங்க அப்படின்னா துணை முதல்வர் போய் பேசணும் இல்லை? ஏன்னா துணை முதல்வர் வந்து சமாதிக்கு முன்னாடியே போய் அவருடைய கல்லறைக்கு முன்னாடியே போய் தவம் செய்தவர். அவரே அங்கே போகலைன்னு சொன்னால் இந்த கமிஷன் போட்டது என்ன நோக்கத்துக்காக, உண்மைகளை மறைப்பதற்காகவா என்ற கேள்வி வருவதனால்தான் எதிர்க்கட்சி தலைவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா, ஆள்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த உண்மையை மறைந்திருக்கிற மர்மங்களையும் வெளியே கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆமாம், எங்களுடைய கட்சியினுடைய தனித்தன்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு நாங்கள் தனிச்சின்னத்திலே போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறோம். பாதகம் மாதிரிலாம் இருக்காது. அப்படி ஒன்றும் டிமாண்ட் வரலைங்க. விவசாயிகள் போராட்டத்தில் இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க இந்த கோதுமை நெல் அறுவடைக்கு பிறகு அங்கே தீ வச்சு கொளுத்துறதுனால புகை பரவுதுன்னு சொல்லி கிரிமினல் கேஸ் போட்டு விவசாயிகளை அரெஸ்ட் பண்ணுறதுக்க அது இனிமேல் இருக்காது என்று அந்த மாதிரி ஒன்று ரெண்டு ரெண்டு செய்திகள், மின்சார சட்ட திருத்தத்தை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோங்கிற ரெண்டு பிரச்சனையை பற்றி தான் பேசியிருக்கிறார்கள். இனி 4ஆம் தேதி மீண்டும் பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அமைச்சர் சொன்னதற்கு பிறகு அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று சொல்ல முடியாது. மத்திய அரசு முரண்டு பிடியாக இருக்கிறது. இந்த பிடிவாதத்தை கைவிட வேண்டும், விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காகத்தான் இந்த 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன, விவசாயிகளுக்கு அல்ல. விவசாயிகளுக்கு பெரும் பாதகம் ஏற்படும் என்று சொல்வதனாலே 4ஆம் தேதி நடைபெறுகிற பேச்சுவார்த்தையில் மத்திய அரசு விவசாயிகள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்போ பிடிவாதமான தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார உலகத்தில் எந்த நாட்டில் எங்கே மனித உரிமைகள் மீறப்பட்டாலும் அந்த மனித உரிமைகள் மீறுவதை எதிர்த்து குரல் கொடுப்பது உலகத்தில் எல்லா நாடுகளினுடைய வழக்கமாக இருக்கிறது. இந்தியா கடந்த காலங்களில் வேறு நாடுகளிலே மனித உரிமைகள் மீறப்பட்ட பொழுது இந்திய அரசு குரல் கொடுத்ததே இப்போ அந்த நாட்டு உள்ளுகாரத்திலே தலையிட்டதாக ஆகுமா? ஆகையினாலே அதில் தவறு ஒன்றும் கிடையாது. அவர் கருத்தை சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. நல்லா கேட்டீங்க. மதிகட்டான் சோலை 2 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாட்டு எல்லையிலிருந்து 2 கிலோமீட்டர்லேயே இருக்குது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த வனவிலங்கு நலவாரியம் கேரளா இது வந்து இந்த இடத்துல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க 1 கிலோமீட்டருக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க, மதிகட்டான் சோலையிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு. 2 கிலோமீட்டர்லேயே தமிழ்நாட்டு எல்லை ஆரம்பிக்குது. 4 கிலோமீட்டர்லேயே அம்பரப்புறம் மலை வந்துடுது, நியூட்ரினோ ஸ்ட்ரைட் வந்துடுது. எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது, இது எல்லாவற்றையும் விட அது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு, உலகத்திலே புராதனமான மலைகள் இது என்று கேட்டால் இமாலய மலை அல்ல, ஆல்ப்ஸ் மலை அல்ல,
உலகத்திலே புராதனமான மலை மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் இதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து அறிவிச்சிருக்கு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டினுடைய அந்த யுனெஸ்கோ விதிகளின்படி அதிலே சின்ன ஒரு மாற்றத்தை கூட ஒரு சின்ன ஒரு சேதத்தை கூட ஏற்படுத்தக்கூடாது என்பதை நான் உயர்நீதிமன்ற வாதத்தில் இதைத்தான் பிரதானமாக வைத்தேன் ஆகவே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே அவர்கள் நியூட்ரினோ அமைக்க முயற்சிப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிற நேரத்தில் தமிழக அரசு கேரள அரசு போல அனுமதி கொடுக்கக்கூடாது நல்ல கேள்வி கேட்டீங்க கேரள அரசு வனவிலங்கு நலவாரியம் அனுமதி கொடுத்ததைப் போல தமிழ்நாடு கொடுக்கக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அவர் என்ன செய்ய போறார்னு தெரியலையே மூணாம் தேதி அவர் முடிவு எடுத்து அறிவிச்ச பிறகு இல்லை நான் கருத்து சொல்ல முடியும் அவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியாது ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்ட போறேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன அந்த முடிவு எடுக்க போறாரு நமக்கு தெரியாது இல்லையா நான் யூகமா சொல்ல முடியாது இல்லையா தை பொங்கல்லாம் முடியட்டும் பொங்கல் முடிஞ்ச பிறகு நான் ஆரம்பிப்பேன் நல்ல கேள்வி அதாவது அரசியலில் ஒரு இது கிடைச்சாத்தான் நிம்மதி கிடைச்சாத்தான் ஆசை நிறைவேறிச்சுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை லட்சியங்களுக்காக நான் புதுவாழ்வுக்கு வந்தேன் மாணவனாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன் திராவிட இயக்கத்திலே பாடுபட்டு வருகிறேன் ஆகவே வெற்றிகள் தோல்விகள் வந்த போதும் சரிவுகள் ஏமாற்றங்கள் ஏற்பட்ட போதும் கடுமையான விமர்சனங்கள் ஏற்பட்ட போதும் கடுமையான தாக்குதல்கள் என் மீது செய்யப்பட்ட போதும் நான் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே எனக்கு நான் என்னோடு இருக்கக்கூடியவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே நான் எனக்கு ஒன்றும் அதில் ஆசை நிராசை இது என்று எதுவும் இல்லை என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் கேளுங்க அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வரும் டிஎம்கே வில் நல்ல அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வரும் குழு மெஜாரிட்டியில் வரும் தனி மெஜாரிட்டியில் வரும் அது தெரியலைங்க திமுகவுக்கு தான் தெரியும் அது எனக்கு தெரியாது அது மாதிரி ஒன்றும் வெளியில் செய்திகள் இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லோருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது உங்களை நம்பி தான் சாப்பாடு செஞ்சுருக்கிறேன் இல்லை சாப்பிட வாங்க